நேடா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயும் தீபக் சேர் இல்ல, இப்ப அடுத்து வந்த அயர்லாந்து சீரிஸ் ஸ்குவாட்லயும் நம்ம தீபக் சேர் இல்ல. அப்ப எப்பதான் தீபக் சேர் திருப்பி இந்தியாக்கு மறுபடியும் முத மாதிரி பவுலிங் போட போறாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சோ அத பத்தின ஒரு செமையான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபக் சேர் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம் அப்டேட் பாத்திரலாம். சோ எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் இங்கிலாந்து போய் சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிட்டாங்க. இந்த சீரிஸுக்கு ஃபைனலா ஜட்டு வராரு. சோ இன்ஜுரி எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஃபைன். சோ நான் முதலே சொல்லியிருந்தேன் இங்கிலாந்து சீரிஸ்க்கு ஜட்டு வருவார்னு. சோ அதே மாதிரி ஜட்டு வரா இருப்பா. நேற்று வீடியோவே 8 மணி அப்படிதான் அப்லோட் பண்ண முடிஞ்சு, அதனால அயர்லாந்து ஸ்குவாடை பத்தி போட முடியல. சோ அயர்லாந்து ஸ்குவாட்ல நம்ம ராகுல் திரிபாதிக்கு ஒரு வழியா சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ருத்துவும் இருக்காரு அந்த ஸ்குவாட்லயும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம செரிக்கு என்னாச்சுன்றதை பாத்திரலாம். அவருக்கு இன்ஜுரி ஆனது கிட்டத்தட்ட பிப்ரவரியில. சரி, அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியாவது ஐபிஎலுக்கு வந்துருவாரு வந்துருவாருன்னு வெயிட் பண்ணோம். சரி, ஒரு பாதி ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம்னாச்சும் எப்படியாவது வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணோம். இல்லை, செரிக்கு வந்து காலில் இருந்த இன்ஜுரி வந்து அப்படியே முதுகுலையும் ஒரு இன்ஜுரி இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்பத்துக்குள்ள செரி வரமாட்டாரு. ஸோ இந்த சீசன் வந்து அவரை வந்து நாங்கள் ரூல் அவுட் பண்ணிடுறோம். சென்னை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வெளியெல்லாம் எதிர்பார்த்தது வந்து அவர் மேரேஜ் முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக அயர்லாந்து சீரீஸ்க்கு வந்து அவர் வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா தலைவன் அயர்லாந்து சீரிஸ்க்குமே ஃபிட்டா இல்ல. சோ அயர்லாந்து சீரிஸ்லயே இவர் பேர் வந்து வரல. சோ இப்ப ரீசன்ட்டா அவர் இன்ஸ்டாகிராம்லயே அவர் பவுலிங் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராரு. சோ அன்னைக்கெல்லாம் நின்ன இடத்துல இருந்து வெறும் ஆக்சன் மட்டும் தான் பண்ணிருந்தாரு. இப்போ ரெண்டு மூணு ஸ்டெப் ஓடி வந்துலாம் பவுலிங் போட்டாரு. வீடியோஸ் ஸ்டார்டிங்லயே பாத்திருப்பீங்க. சரி, அப்ப எப்பதான் தீபக் சேர் வந்து ரிகவர் ஆவாரு அதை சொல்லு அப்படின்னீங்கன்னா, இப்ப கிடைச்சிருக்க நியூஸ் படி அர்லி செப்டம்பர் வந்து தீபக் சேர் ஃபுல்லா ஃபிட் ஆகி இந்த செலெக்ஷனுக்கு வந்து அவைலபிளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கொஞ்சம் லேட்டான டைமா தான் தெரியுது. கொஞ்சம் வேமா தீபக் வந்து ரிகவர் ஆகணும், பிகாஸ் வேர்ல்டு கப் வந்து வேமா வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஏதாவது ஒரு சீரீஸ்ல போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்குவாட்ல இடம் பிடிக்கணும். ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபார் தீபக் சேர். சரி கைஸ், இதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட். இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பாக்குறேன். இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுக்கலாம், மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.